வாழைப்பூ பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கோம் அந்த ஒரு வாழைப்பூவை இந்த மாதிரி உள்ளே இருக்கிற நடு நரம்பு எடுத்துட்டு நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும் இதை ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி நல்லா தண்ணியில் ஊற வச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம புக் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பூவை உள்ளே இருக்கிற நடு நரம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு நைஸாக வெட்டிக்கணும் பாருங்கள் இந்த பூ எப்படி ரெடி ஆகியிருக்குன்னு இந்த மாதிரி எடுத்துக்கணும் தனித்தனியாக தனி தனியாக எல்லாத்தையுமே அந்த பிரான்ஞ்சஸ்ஸை உள்ளே இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே உருகி எடுத்துடணும் அதுக்கு தேவையானது கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை முடி தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி விழுதாக எடுக்கணும் இது பாருங்க அரை எலுமிச்ச மழம் கட் பண்ணது புழியிறேன் அப்போ தான் உங்களுக்கு தொகுப்பு இல்லாமல் இருக்கும் தொகுப்பு இல்லாமல் நல்லா வெளிற வெளிற வாழைப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாகிடும் அந்த கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எலுமிச்சை பழம் புழியணும் மோர் இருந்தால் புளிச்ச மோர் இருந்தால் ஊற்றி நல்லா ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தொகுப்பை எடுத்துடும் எலுமிச்சை பழமும் புழியலாம் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ எது கிடைக்குதோ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு செய்ங்க இது எல்லோரும் செய்யலாம் இது இவங்க தான் அவங்க தானே செய்யணுன்றதுலாம் இல்லை யார் வேணால் செய்யலாம் இது ஈஸி ரெசிபி பிகினர்ஸ் புதுசாக கல்யாணம் ஆனவங்க புது குடுத்தின போனவங்க புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க யார் வேணாலும் இப் இப்படி தான் அப்படிங்கிறது இதை நம்ம டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறத தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா விழுதாக மிக்சியில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரிங்க நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த வாழைப்பூவை முக்கால் வேகாடு குக் பண்ணணும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக அடிக்கணும் ஒரு அரை மஞ்சப்பிடி போடலாம் மஞ்சப்பிடி போடாமையும் பண்ணலாம் பால் கூட்டுங்கிறதுனால மஞ்சப்படி போடாமல் பண்ணுறது நல்லது லைட்டாக மஞ்சப்பிடி கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் ஒரே ஈவன் கலராக கோல்டன் கலர் கிடைக்கும் பாருங்கள் வேக வச்சாச்சு இந்த மாதிரி அறவையை அதில் ஊற்றி ஒரு கொதி வாங்கணும் அறவையை ஊற்றி ஒரு கொதி வாங்கணும் நல்லா குக் பண்ணும்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே நல்லா மாலிஷாக வரும் அந்த மாதிரி மாலிஷாக வரும்போது வெந்திருச்சின்னு அர்த்தம் சும்மா ஒரு வேகாட்லேயே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் பாருங்கள் நல்ல அருமையான கலர் வரும் சாப்பிட்றதுக்கு இது சாத்தோடு கலந்து சாப்பிட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கல்லீரல் கிட்னி இந்த மாதிரி நோ பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க வயிறு உபாதை பிரச்சனை உள்ளவங்க இதை மாதத்துக்கு ரெண்டு நாள் வாழைப்பூ ஏதாவது ரூபத்தில் நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதிகரிக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் காசு கொடுத்து செலவு பண்ணி வைத்தியம் பார்க்கணுன்ற நெசசிட்டி கண்டிப்பாக வராது வாழைப்பூ வாழைத்தண்டு வாழை வாழையில் இருக்கிற எல்லாமே வாழை இலை வாழை இலையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் விருத்தியாகும் ஆகும் வெள்ளி நிறைய அதில் வெள்ளி கண்ட் இருக்குது அதனால் வாழையை நீங்கள் எந்த வகையிலனாலும் மாதத்தில் ஒரு கா ரெண்டுக்காய் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ கூட்டு தயாராகிச்சு ஒரு இப்போ நம்ம அதுக்கு போட போகிறோம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள் ஆ பாருங்கள் கோல்டன் கலர்லாம் வந்திருக்கு இதை நீங்கள் சா சாத்தோட சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம் ஒரு கடுகு உளுத்த பருப்பு ரெண்டு ஜீரகம் தாலி போட போகிறோம் பாருங்கள் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் உளுத்த பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு தாலிப்பு போட போகிறோம் தாலிப்பு போட்டு மேலே கொட்டி நம்ம சர்வ் பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி கூட தொட்டுக்கலாம் இது அருமையான கூட்டு வாழைப்பூ பால் கூட்டு இது நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சைடிஷாக எல்லா இதோடையும் இந்த மாதிரி சாதம் வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம் இது இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வாழை பூ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வாழை அப்படின்னா எப்படி வாழையடி வாழைன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கன்று வச்சுட்டிங்கன்னா அது கிளை கன்று கிளை கன்று வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எந்த நோய் இருந்தாலும் ஒரு நோய்க்கில் எல்லா நோய்க்கும் பலவித நோய்க்கும் இதுக்கு மருந்தாக பயன்படுறது வாழை அதனால தான் அடி வாழணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ வாழைக்கூட்டு வாழைப்பு வடை வாழைப்பு பருப்பு சிலி நிறைய டிஷ் இருக்குது இதுதான் டிஷ்ஷு கிடையாது நிறைய டிஷ் இருக்குது நீங்கள் எல்லா டிஷ்லேயும் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு வீட்டில் அசத்தலாம் நீங்கள் செஞ்சு போட்டிங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும் நீங்கள் வா மாதத்துக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ டு ஹால் தேங்க் யூ டு ஹால் தேங்க் யூ டு